வணக்கம், இது லதாவின் கதை நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை புதுமை பித்தன் அவர்களின் பாட்டியின் தீபாவளி. விளக்கேற்று கோலமிட்டு பாரேனோ. சங்கரி பாட்டியின் வீடு வெறிச்சோடி கிடந்தது. பாட்டியின் வாழ்க்கை திடீரென்று இந்திர பதவியை இழந்த நகுஷகன் நிலைமை மாதிரி. அவள் வாழ்க்கை சுகமான கவலையற்ற முடிவை எதிர்நோக்கி தன் பிள்ளை, மாட்டுப்பெண், குழந்தை மீனு இவர்களிடையில் கழிந்து வந்தது. திடீரென்று சென்ற ஐப்பசியில் அந்த கண்ணற்ற விதி எல்லோரையும் ஒரேடியாக கொண்டு போய்விட்டது. காலராவிற்கு தராதரம் தெரிகிறதா? அந்த குழந்தை மீனு அவள் என்ன பாவம் செய்தாள்? கிழக்கட்டையை தவிக்க விட்டு திடீரென்று போய்விட்டாளே. அதன் பிறகு என்ன? கிழவியின் நாட்கள் சென்றது தெரியாது. யோகிகள் காலம் கடந்து விடுகிறார்கள். காலத்தின் மாறுபாடுகளை மீறி மோன நிலையில் இருந்து விடுகிறார்களாம். அது எனக்கு தெரியாது. சங்கரி பாட்டிக்கு நாட்கள் கழிந்தது தெரியாது. நடைப்பிணம் நடையற்ற பிணமாக இருந்தாலும் தேவலை. அன்று விடியற்காலம் தீபாவளி ஆரம்பிக்கிறது. சாயங்காலம் முதல் கிழவிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. கிழக்கட்டைக்கு தீபாவளி வேறு வேண்டியதாக்கும். மடிசிஞ்சி மூட்டையை தலைக்கு வைத்து படுத்து கொண்டாள். இரவு பூராகவும் தூக்கமாவது மண்ணாவது. விளக்கையாவது ஏற்றி வைக்கலாமே. கிழவி குடுகுடுவென்று நடுங்கிய வண்ணம் எழுந்திருக்கிறாள். என்ன நேரம் என்று தெரியாது. வெளியெல்லாம் இருள், உள்ளெல்லாம் இருள், உள்ளத்திலும் இருள். எங்கோ தூரத்திலே பேச்சுக்குரல், அர்த்தமற்ற மனித குரல் அவள் காதை குத்துகிறது. நெருப்பு குச்சியை கிழித்து குத்துவிளக்கை ஏற்றுகிறாள். குச்சிதான் சீக்கிரம் பிடிக்கிறதா? நனைந்த தீப்பெட்டி. அடுப்பண்டை போகிறாள். குவிந்த சாம்பலில் மங்கி மடியும் கங்கு. அதை கரண்டியில் கொண்டு வந்து அதன் உதவியால் நெருப்பு குச்சியை பற்ற வைத்து விளக்கை ஏற்றுகிறாள். விளக்கின் மங்கிய தீப ஒளி குச்சிலில் இருக்கும் தட்டுமுட்டு சாமான்களை பேய்ச்சாயையாக காண்பிக்கின்றன. அசைந்தாடும் தீப ஒளி பொருட்களை அசைக்கின்றன. மூலையிலும் மோட்டிலும் பம்முகின்ற இருளையும் அசைந்தாடச் செய்கின்றன. பாட்டி கிழவிக்கு மீனுவின் நினைவு உள்ளத்தை கவ்வியது, நெஞ்சை அடைத்தது. போன தீபாவளிக்கு முந்தைய தீபாவளியில் அவள் கை குழந்தையாக, தவழும் குழந்தையாக செல்லத்தின் மடியில் சிரித்து கொண்டிருக்கும் போது தைத்த சட்டை பாட்டியின் மடிசஞ்சி மூட்டையிலே பரிசுத்தமான விபூதி சம்புடத்துடனும் ருத்ராட்சத்துடனும் இருந்தது. அதை மெதுவாக எடுத்து மங்கிய கண்களின் கண்ணீர் அதை நனைக்கிறது. மீனோ என்று குழறிக்கொண்டு குத்துவிளக்கின் பாதத்தில் சமர்ப்பித்து வணங்குகிறான். கிழவியின் பொக்கை வாயில் ஒரு பரிதாபமான சிரிப்பு, பட்டுச்சட்டையில் இரண்டு துளிகள். பாட்டி குத்துவிளக்கின் பாதத்தில் பட்டுச்சட்டையில் முகம் வைத்து வணங்குகிறாள். உள்ளம் மீனு மீனு என்று ஒலி செய்கிறது. ஏன் அப்படியே சிலையாக குத்துவிளக்காக இருந்து விட்டாள்? உயிர்தான் பாட்டி. குழந்தை குரல், குழந்தை மீனுவின். கிழவி திரும்புகிறாள். வாடியம்மா, கொந்தே வாடியம்மா. ஆவலுடன் கையை நீட்டுகிறாள். மாத்தேன் போ. குழந்தை சிரிக்கிறது, ஆனால் கைகளை தொட்டு தாவுகிறது. குழந்தை அவள் வற்றிய நெஞ்சில் தாவுகிறது. அப்பா, பால் வார்த்த மாதிரி என்ன சுகம். பாட்டி பாட்டி என்று நெஞ்சில் குழைகிறது. நெஞ்சிடையே நெளிந்து வளைந்து குமைகிறது. பாட்டி, பாப்பா வச்சு விளையாடலாமா? வாடியம்மா, மரப்பாச்சி எடுத்துட்டு வரட்டா? குழந்தையுடன் ஒரு மூளை பக்கம் திரும்புகிறாள். குழந்தை எட்டி ஒரு பொம்மையை எடுக்கிறது, கையொடிந்த மரப்பாச்சி. பாட்டி, நீ தான் அம்பி மாமாவா? நான் தான் பொண்ணா, வச்சு விளையாடலாமா? குழந்தைக்கு சட்டை போட்டு குத்துவிளக்கின் முன்பு மரப்பாய்ச்சியுடன் உட்கார வைத்தாகிவிட்டது. கிழவி சோபன பாட்டு தனது நாதமிழந்து நடுங்கும் குரலில் பாடுகிறாள். பாட்டி கதை சொல்லு பாட்டி. அன்னைக்கு சொன்னியே அந்த கதை சொல்லு பாட்டி. நன்னா, நான் தான் இப்படி மடியில் உட்காந்து போயினான். மறுபடியும் குழந்தை மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. ஆடி ஆடி அசைந்து கொண்டு கேட்கிறது. நரகாசுரன்னு ஒத்தனா? அவன் பொல்லாதவனா? அக்கிரமம் செய்தானா? எல்லாரையும் அடித்து குத்தி பாடுபடுத்தினானா? நான் படுத்த வேம்பியே அது மாதிரியா? அடிக்கண்ணே, ஒன்ன மாதிரி யார் சமத்தாட்டம் படுத்துவா? குழந்தையை தழுவி முத்தம் கொஞ்சுகிறாள். அவன் பொல்லாதவன். அவனை கிருஷ்ணன் வந்து அம்பால வில்லால. அம்புன்னா என்ன பாட்டி? அம்புன்னா பாட்டி ஒரு பாட்டு சொல்லு பாட்டி. கிழவி பாடுகிறாள். பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா, இந்த நாசை முகம் தோன்றுதடா நந்தலாலா. பாட்டி நான் ஓடுறேன், பிடிப்பையோ? சமத்தாட்டம் ஓடு, பிடிக்கிறேன். குழந்தை குதித்து கொண்டு வாசல் பக்கம் ஓடுகிறது. வெளியில் இருக்கும் இருள் திரையை நோக்கி ஓடுகிறது.
கிழவியும் தள்ளாடி கொண்டு பின்தொடர்கிறாள். குழந்தை வாசலை நெருங்கிவிட்டது. வெளியிலே டபார் என்று ஒரு யானை வெடி சத்தம். அவ்வளவுதான், உலகத்திற்கு தீபாவளி ஆரம்பித்தது. பாட்டிக்கு இது மாதிரி கதைகள் உங்களுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா என்னோடய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உங்களுக்கு கிடைக்கும். இது லத்தாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.